மணி 12 என்ன பண்ணோம் அப்படினா எக்ஸாம்பிள் 9.23 பார்க்கறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, if f of x equal to f of a plus x then integral 0 to 2a f of x dx equal to 2 into integral 0 to a f of x dx சொல்லிட்டு அவங்க என்ன பண்ண சொல்றாங்க, ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. சரியா? ஓகே. அப்ப f of x உம் f of a plus x உம் ஈக்குவலா இருக்கும்போது அப்ப என்ன சொல்லுவாங்க, ப்ரூஃப் பண்ணிரலாம். ஓகே. ஆல்ரெடி we know that நமக்கு தெரியும், we know that ஒரு ஃபார்முலா ப்ராப்பர்ட்டி நம்பர் உங்களுக்கு 3 நினைக்கிறேன். இன்டெகிரல் 0 டு 2a f of x dx எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, இன்டெகிரல் 0 டு a f of x இன்டு dx பிளஸ் இன்டெகிரல் a டு 2a f of x dx னு எழுதலாம். சரியா? இது எப்படி எழுதலாம், இந்த மாதிரி எழுதலாம். ஃபார்முலா படிச்சுப்போம். இன்டெகிரல் a டு b f of x dx எப்படி எழுதலாம் அப்படின்னா, இன்டெகிரல் a டு c f of x பிளஸ் இன்டெகிரல் c டு b f of x dx எழுதுவோம். அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கேன், இது வந்து ரெண்டு டேமாக ஃபஸ்ட் எழுதியிருக்கேன். இந்த டேம் அப்படியே வச்சுக்கிறேன், இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ டூ ஏ இன்டெகிரல் ஏ டு டூ ஏ f of x dx மட்டும் என்ன பண்ணுறேன், மாத்திரேன். எப்படி மாத்திரேன் பாருங்க, புட் இங்கே நானே எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, புட் x is equal to a plus x னு எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கிறேன், x is equal to a plus x னு எடுத்துக்கிறேன். இது ஒரு வாட்டி டிஃப்ரென்ஸ் a plus x னா a plus u a plus u னு எடுத்து. சரியா? இப்போ ஒரு வாட்டி டிஃபரன்ஸ் பண்ணேன், என்ன வரும் பாருங்க, என்ன எடுத்து பார்த்தீங்கன்னா dx by du என்ன வரும், dx by du. a டிஃபரன்ஸ் பண்ணா 0, u டிஃபரன்ஸ் பண்ணா வரும் 1 வரும். அப்ப dx is equal to என்ன வரும், du வரும். இந்த ஃபங்ஷன் என்ன பண்றோம், x ல எதுக்கு மாத்துறோம், u க்கு மாத்துறோம். x எதுக்கு மாத்துறோம், u க்கு மாத்துறோம்னால லிமிட் என்ன பண்ணோம், இப்போ u க்கு மாத்துறோம். x ஆ இருக்கும் லிமிட் என்னது, a to 2a ன்றது. இப்போ எக்ஸ் பல ஏ கொடுத்தேன், இப்போ இங்கே ஏ கொடுத்தீங்கன்னா எக்ஸ் பல இங்கே ஏ கொடுத்தீங்கன்னா இங்கே ஏ வரும், இந்த ஏ வந்து மைனஸ் ஆகிடும், ஏ மைனஸ் ஏ 0 ஆகிடும். அடுத்து எக்ஸ் பல 2a கொடுத்தீங்கன்னா 2a மைனஸ் ஏ வரும். இப்போ லிமிட் எப்படி மாறுது, ஏ டு 2aங்கிறது 0 டு ஏவாக மாறுது. இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்கள். அப்போ இன்டெகிரல் 0 டு 2a f of x இந்த dx எப்படி மாற்றுறோம் பாருங்கள். இன்டெகிரல் 0 டு 2a சரி a to 2a எப்படி மாறுது, 0 to a வா மாறுது, 0 to a மாறுது. f of x என்ன இருக்கு, f of x என்ன வச்சிருக்கேன், a plus u னு வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கேன், a plus u னு வச்சிருக்கேன். dx என்ன வச்சிருக்கேன், du னு வச்சிருக்கேன். சரியா? பாப்போம். இப்ப இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி மாறிடுச்சு, இந்த மாதிரி மாறிடுச்சு. இப்ப அதை அப்ளை பண்ணிக்கலாமா? ஓகே. இப்போ அடுத்து நம்ம அப்படின்னா இன்டெகிரல் 0 to a f ஆஃப் ஏ ப்ளஸ் யூ எப்படி எழுதணும் அப்படின்னா, f ஆஃப் யூனு எழுதிக்கிறேன். எப்படி எழுதுறேன், f ஆஃப் யூனு எழுதுறேன் இன்டர் டியூ. எப்படி சார் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ் சி கொஸ்டின் என்ன சொல்கிறேன், எக்ஸ் சி கொடுத்து ஏ ப்ளஸ் எக்ஸ் கொஸ்டின்லேயும் சொல்லியிருந்தாங்க. எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எக்ஸ் என்ன சொல்கிறேன், ஈக்குவல் சொல்கிறாங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் அப்படின்னா, எஃப் ஆஃப் யூவும் எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் யூ எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் யூ எஃப் ஆஃப் யூ எடுக்கலாம். அப்போ இந்த மாதிரி எழுதிட்டு பாருங்க. இப்போ வந்து ஃபங்க்ஷன் யூவில் இருக்குது, இந்த டியூ இருக்குது. இப்போ எக்ஸில் மாத்திரம் என்ன வரும், இன்டெகிரல் 0 டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸாக மாறும். எப்படி மாறுது, 0 டு ஏ எஃப் ஆஃப் யூ டியூ எப்படி எழுதலாம் அப்படின்னா, 0 டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் எழுதலாம். இது ப்ராஃபிட் நம்பர் 1, ப்ராஃபிட் நம்பர் 1 தான் இருக்கும். பார்த்துங்க, எஃப் ஆஃப் 0 டு ஏ எஃப் ஆஃப் யூ டியூவை 0 டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் எழுதலாம். சரியா? இப்போ அவ்வளோதான், சம் முடிக்க போகிறோம். பார்த்துங்க, அழைக்க போகிறேன். என்ன பண்ணோம் அப்படின்னா, சார் பார்த்துங்க. ஓகே. இப்போ இதில் இதில் அப்ளை பண்ணுறேன், என்ன பண்ணுறேன், இதான் ப்ரூவ் பண்ண போகிறோம். இன்டெகிரல் 0 டு 2a எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த டிஎக்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி இதில் அப்ளை பண்ணிடலாம். இன்டெகிரல் 0 டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த டிஎக்ஸ் அப்படியே தான் இருக்குது. ஏ டு 2a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் எப்படி மாற்றணும், இன்டெகிரல் 0 டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் மாற்றணும். இப்போ ஃபைனல் போட்டு தான் பார்த்தீங்களா, அது மாற்றம். இப்போ பாருங்க, இங்கே இது ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா, இப்போ 2 டைம்ஸ் இருக்கு. ஆன்சர் என்ன வரும், 2 இன்ட்டு இன்டெகிரல் 0 டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு வரும். அதான் அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ரூஃப் பண்ணிட்டோம். இது அப்படி தான் வச்சுக்கிட்டோம். இது எப்படி மாற்றிருக்கோம், இந்த மாதிரி மாற்றிட்டோம். ரெண்டு ஒரே மாதிரி இருக்கனால 2 டைம்ஸ் இருக்குது. இப்போ 2 இன்ட்டு இன்டெகிரல் 0 டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் நம்ம எழுதலாம். தேங்க்யூ.